இன்றைக்கு வந்து கிரான் பாலத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரான் பாலம் வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷனை பார்க்க நாங்கள் போகலை. இந்த சிச்சுவேஷனில், அதாவது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த பீரியடில் வந்து கிளைமேட் சீசனில் வந்து எல்லாமே பாலங்கள் வந்து வெள்ள நீரால் பெரிதளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து இந்த புலிபாஞ்சகள் வரையும் போவாங்க. இந்த கிரான் பாலத்திலேருந்து பெரிய அளவுக்கு நீர் வந்து மேலால் போவோம், அதாவது வாழைச்சேனை வாவி இருக்கு. ஸோ அதுக்கு மேலால் தான் இந்த அதுக்கு மேலால் தான் இந்த கிரான் பாலம் இருக்கு. ஸோ இந்த கிரான் பாலத்துக்கு மேலால் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் கிரான் பாலத்துக்கு போகிறோம். ஸோ இது ஒரு சிம்பிளான வீடியோ. இந்த சிச்சுவேஷனை, அதாவது எங்களை வீடியோவுக்கு பிளாக் ஆகிற சில விஷயங்கள்ல ஒன்று தான் இந்த பாலத்தில் சிச்சுவேஷன். ஸோ அதை பார்க்க தான் நாங்கள் டே போகிறோம். கிரான் பாலத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கிரான் பாலம் எப்போவுமே வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் விசேஷமான பாலம். ஸோ மிகவுமே அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கட்டும், அடுத்தது மெஷின்கள், டிராக்டர் மெஷின், அடுத்து வேறு வேறு தொழிலில் உள்ள நிறைய பேர் வந்து பிரயாணிக்கக்கூடிய, அதாவது ஃபோர்ஸஸ்லேருந்து எல்லாருமே பிரயாணிக்கக்கூடிய ஒரு ரோட் தான் இந்த ரோட். ஸோ இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே வெள்ளம் போயிருக்கு, அதாவது தண்ணி கூடி இதுக்கு மேலால் ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரோட்டும் வந்து ஹைலி டேஞ்சரான ரோட். புஷ்பாய்க்கு அறிக்கட்டும், பைக் மொட்டை பைக்கு அறிக்கட்டும், மிச்சமே வந்து டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரோட் தான் இந்த ரோட் கூட. ஸோ இதை தாண்டித்தான் இப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஊருக்கு மேலே உள்ள மக்கள் எல்லோரும் இங்கே பிரயாணிக்கணும். ஓட்டமாவடி பாலம் இந்த சைடில் தான் இருக்குது. மீராவோட கிண்ணியடியெல்லாம் இந்த சைடில் இருக்குது. ஓட்டமாவடி பாலமும் இந்த சைட் இதுக்கு மேலால் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வார சித்தாண்டி சந்திவெளி பக்கம் இருந்து வார தண்ணிகள் தான், அதாவது வாழைச்சேனை லகுண்ட தண்ணிகள் தான் இதில் ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ ஓவர்ஃப்ளோ ஆகித்தான் இந்த ரோட்டை வந்து ஃபுல்லாக தடை பண்ணுது. அதே டைமில் இதில் அங்காள சைடில் இன்னொரு இடம் ஒன்று இருக்கு, அது வந்து இன்னும் டேஞ்சரான சுச்சுவேஷனில் தான் இப்போ இருந்து. விலங்கும் வந்து இந்த ரோட் வெடிச்சிருக்கிறது. அதே டைமில் சில இடங்களில் எப்பயும் நீங்கள் பாருங்கள், ரோடுகள் வந்து இப்படி வெட்டி இப்படி இப்படி தான் போட்டிருப்பாங்க. இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு. அந்த சுச்சுவேஷனால் சில துண்டுகள் வந்து இடிஞ்சு நிலத்துக்கு கீழே போன மாதிரி இருக்கு. ஸோ பைக்குகள் கொண்டு வரக்குள்ள சொக்கட்டுகள் பழுதாகிற சுச்சுவேஷன் நிறைய நடக்குது. இதுதான் ஓவர்ஃப்ளோ ஆகுது. இதே டைமில் இங்கே வந்து முதலைகள் நடமாட்டமும் கூட இருக்கு. ஸோ இந்த பக்கம், அடுத்தது இங்கால இது ஃபுல்லாகவே வந்து முதலைகள் நடமாட்டம் இருக்கு. ஸோ இதுவும் வந்து இந்த இதில் பிரயாணிக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷனை உருவாக்குற சாத்தியம் ரொம்பவே இருக்கு. சின்ன பறவைகள் எல்லாம் மீன் பிடிக்கிறது கூடியிருக்கேன்டா, அவடத்தை எல்லாம் பார்த்தா விளங்குது. எல்லா பறவையும் அவங்களே வந்து வேட்டையாடி மீன் பிடிக்காங்க. இவ்வளோ சிறிய வீதியாக இருக்கு, அதாவது ஒரு சின்ன கிராமப்பகுதி, முக்கியமில்லாத இடத்துக்கு போகிற ரோடுன்ற நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இருந்தாலும் இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட, அதாவது இறுதி யுத்தம் முடிவடைஞ்ச ஒரு இடமான குடும்பி மலைன்னு சொல்லுவாங்க, அதாவது தொப்பிக்கலை, தொப்பிக்கலை மலையும் வந்து இந்த பக்கம்தான் இருக்கு. அதாவது இந்த வழியால் தான் போகணும். இதை தாண்டி புலிபாஞ்சகள் கிரான் டிஎஸ் ஆஃபீஸ். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே அரசாங்க உத்தியோகத்தர்கள் இந்த வீதியால் பிரயாணிக்கணும். ஸோ அதே டைமில் மண் லொரிகள், அடுத்தது வேறு சின்ன சின்ன மிஷின்கள், அடுத்தது கிட்டத்தட்ட பெரிய ஒரு லெவலில் வந்து விவசாயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீதியால் தான் நடக்கணும். இதை தாண்டி இன்னொரு விஷயம், ஓட்டமாவடி பாலத்தால் போய் நாவல் அடிக்க போகிறது வழமையான எல்லாருக்கும் தெரிஞ்ச வழி. அது இல்லாமல் இந்த வழியாலேயும் போய் தின்னொரு புலிபாஞ்சிகள் பாலம்னு வரும், அதில் வலது பக்கம் திரும்பின உடனே வந்து வயல் வீதியால் மூக்கரகல் சந்தி, அடுத்து காவத்தமுனை, வாழைச்சேனை, நாவலடி, புலனர்வு வரையும் இந்த வீதியால் போக இயலும்ன்றது இந்த வீதியில் இன்னொரு சிறப்பம்சம். இந்த இதை பார்த்தாலே விளங்குவங்களுக்கும் தண்ணி போகிற வேகத்தை. ஸோ நாங்கள் வந்து இதுக்கு நிறைய தரம் வந்திருக்கோம், வந்தாலும் அதில் பாறைகள் இருக்கு. ஸோ அதில் எல்லாம் நின்று சிலாக்கள் மட்டிகள் உடைச்சிருப்பாங்க, மீன் பிடிச்சி வெயிட் பண்ணி சில வேலை செய்கிற இடமாக தான் அந்த இடம் இருந்த பெரிய பாறை ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு மேலால் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து வெள்ளமாக போகிற தண்ணி வந்து இன்னொரு இடத்துல ஓட்டமாவடி பாலத்தை கீழால் கடந்து அதையும் தாண்டி நாசுவந்தீவுன்ற ஒரு கிராமத்தை
அதாவது தீவு கிராமம் உண்டு. ஸோ அந்த கிராமத்தையும் சுற்றி தான் தண்ணி போகும். ஸோ அங்கேயும் வந்து சின்ன பேக் ஃபேக்ட்ரிகள் இருக்கு, அதாவது உரம் பேக் ஃபேக்ட்ரிகள் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அந்த பிரயாணிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற ஒரு சுச்சுவேஷனாக தான் இந்த வெள்ள நீர் போகிறது. இந்த இடத்த க்ரொஸ் பண்ணி போகிறது தான் வாழைச்சின்ன லகுன், அதாவது வாழைச்சின்ன வாவின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்த க்ரொஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து வெள்ள நீர் பெரிய அளவுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த லகுன் வந்து இங்கேருந்து சந்தா விளங்கும் அந்த இதால் பென்ட் எடுத்து அப்படியே போகுது. முரக்கொட்டாஞ்சேனை சந்திவெளி சித்தாண்டி வரையும் போய் ஸோ அங்கேருந்து தான் அங்கே தான் இந்த லகுன் முடியுது. அதே டைமில் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா காயங்கேணி பாலமூடா இந்த லகுன் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் மொத்தம் எத்தனை பாலம் இருக்குன்னு சிம்பிளாக பார்த்தோம்னா இந்த கிரான் பாலம் முதலாவது ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது தெற்கு பக்கத்துலேருந்து பார்த்தா கிரான் பாலம் முதலாவது ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் புளிபாஞ்சிகள் பாலம், அதுக்கப்புறம் ஓட்டமாவடி பாலம். ஸோ ஓட்டமாவடியில் ரெண்டு பாலம் இருக்கு, ட்ரெயினுக்கு கொண்டு மற்றது கொண்டு. ஸோ அதை தாண்டி நாசுவந்தீவில் கட்டுமுடிவுன்னு சொல்லி ஒரு கோஸ்வே ஒன்று இருக்கு. ஸோ அது இது இவ்வளவுமே வந்து இந்த வாழைச்சின லகுனை க்ரொஸ் பண்ணுற பாலங்கள். அதே டைமில் இங்கே அந்த பக்கம் சந்திவெளி துறைன்னு சொல்லுவாங்க, அதாவது வாகனங்களை ஏற்றி துறையில் பாதைன்னு சொல்லுவாங்க. சில ட்ரிங்கோலையெல்லாம் நிறைய இருந்துச்சு யுத்த டைமில் அந்த பாதை இருக்குது. அதுக்கப்புறம் முரக்கட்டாஞ்சனையில இரண்டு தோணிகளை ஜாயின் பண்ணி அங்கே அடுத்த ஊருக்கு தாண்டுற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. அதை தாண்டி இங்கேயால் பார்த்தீங்கன்னா வந்து கிண்ணியாடியிலையும் அதே மாதிரி தோணிகளை இது பண்ணி அதில் பைக்கை நார்மலாக த்ரீவீல் ஏற்றியெல்லாம் பைக்கில் ஏற்றி போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு. முருக்கந்தீவு பிரம்புத்தீவு உண்டல்ற ரெண்டு தீவு பிரதேசங்களுக்கு. அதை தாண்டி நாசுவந்தீவில் போட் சர்வீஸ் இருக்கு. ஸோ அதுவும் கடல் பக்கத்தால் போகிறது. ஸோ அது கொஞ்சம் மிச்சமே டேஞ்சரானதான் நான் போட் சர்வீஸாக செட் பண்ணிக்காங்க சேஃபாக.